ഇടു ബീജം ഇടു ടാൻ 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 ഇതല്ല നമ്മുടെ ബീജം ഇടു ഡാ அவருதான் கேட்டாரு, ஓகே அவருக்காக தான் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ. பாருங்க, பஸ் மாட்டணும் அங்கே மாட்டும் போயிட்டு இருக்கு, நான் மாட்டி இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மல்டிபிளேயர் மோட்லாம் கிடையாது, ஓகேங்களா? இது கேரியர் மோட்ல மட்டும்தான் பிளே பண்ண முடியும், ஓகேங்களா? இது வந்து ஜெட் பஸ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, எல்லா மோட்ஸுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். பாருங்க, டிரைவர் மாட்டணும் உள்ளார உட்காந்துருக்காரு, பட் நான் இங்க இருந்தே ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் கீரு ஃப்ரண்ட்ல போயிட்டுருக்கோம், அப்படியே ஸ்பீடு கொஞ்சம் வளைப்போம். இது எப்படி பண்றதுன்னு ஒரு டுட்டோரியல் பார்த்துருவோம். இப்போ ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படினா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண முடியும். ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டுட்டோரியல், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேரியர் மோடில் மேப் சூஸ் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிக்கணும், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ் பட்டன், அதை கிளிக் பண்ணோடனே செட்டிங் ஆப்ஷன் வரும். அதுவும் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிரேன் இருக்கும், கிரேனையும் அந்த பேஸ் பட்டினையும் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் காமிக்கிறேன், கிரேனையும் பேஸ் பட்டினையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமில் வருமானு கேட்டிங்கன்னா வராது, ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணாலும் வராது. மல்டி டைம் ட்ரை பண்ண, நான் வந்து 10 டைம் மேலே ட்ரை பண்ணி தான் இதை வர வச்சேன். இருங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறேன். திரும்ப திரும்ப ரெண்டுத்துமே ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணணும். ரெண்டுத்துமே கரெக்டாக 10 டைமில் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நான் மல்டி டைம் ட்ரை பண்ணி தான் இதை கற்றுக்கிட்டேன். இருங்க, கொஞ்சம் திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகிடுச்சு ஃபஸ்ட்லாம் பண்ணும்போது, அப்புறம் போக போக கரெக்டாக ஆகிடுச்சு. நீங்கள் கைவிட்டுறாதீங்க, கண்டிப்பாக இந்த கேமரா வியூ நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிங்கன்னா அதை வந்துடுச்சு பாருங்கள். கிரேன் சர்வீஸும் அந்த ரீசெட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டுமே ஒரே டைமில் கிரேன் சர்வீஸு, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி விட்ருங்க. அடுத்ததான் என்ன பண்ணணும், கிரேன் சர்வீஸையும் அப்புறம் டிரைவரையும் ஒரே நேரத்தில் கிளிக் பண்ணணும், ஓகேங்களா? கிரேன் சர்வீஸையும் டிரைவரையும் ஒரே நேரத்தில் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணோடனே டிரைவர் மேலே வந்து கிரேன் சர்வீஸ், டிரைவரும் வெளியே வந்துடுவாரு, கிரேன் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணி விட்டுடலாம். கேன்சல் பண்ணி விட்டு டிரைவர் வந்து நம்மளால் மூவ் பண்ணவே முடியாது, டிரைவர் வந்து நீங்கள் மூவ் பண்ணவே முடியாது. இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அது பண்ணணும். பாருங்கள், இப்போ மூவ் பண்ணிக்காம டிரைவர் மூவே ஆகலை, அப்படியே தான் நிற்பார். இப்போ வந்து உள்ளார போயிட்டு இன்ஜினை ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஹேண்ட் பிரேக்கிங் எடுத்து விட்ருங்க, இன்ஜினை ஆன் பண்ணிவிட்டு தேர்ட் வியூவில் வச்சுட்டு டிரைவ் பண்ணுங்கள். தேர்ட் வியூவில் வச்சுட்டு டிரைவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கேமரா இங்கேயே வந்து பேஸ் ஆகிடுச்சு தேர்ட் வியூவில், பட் பஸ் மட்டும் போயிட்டே இருக்கு. இதுதான் அந்த ட்ரிக்கு, நான் இன்னொரு முறையும் சொல்லித்தரேன், ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து ஒரு சில இக்கட்டான விஷயங்கள்லாம் இருக்குது, ஓகேங்களா? இதுலேருந்து வெளியே போகணுன்னா கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்டில் இந்த ஆப் வந்து ரன் ஆகாத மாதிரி பண்ணி ஆகணும். பேக்ரவுண்டில் ரன் ஆகாமல் அப்படியே கேன்சல் பண்ணி விட்டு திருப்பி தான் வந்து உள்ளார வரணும் அடுத்த டைம் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த பட்டன்ஸ் எதுவுமே ஒரு சில இதெல்லாம் ஒர்க் ஆகாது இப்போதைக்கு. பாருங்கள், நம்ம பஸ் வேறு பின்னாடி போயிடுச்சு கொஞ்சம், இப்போ கொண்டு முன்னாடி கொண்டு வரலாம். அங்கே போயிட்டு ஒரு இடத்துல மோதிட்டு நிற்கிது. மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், ரைட் சைடில் வருது நம்ம பஸ்ஸு. ஆனால் நம்மளோட கேமரா வியூ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. பஸ்ஸு நமக்கு பின்னாடி போனாலும் முன்னாடி போனாலும், பின்னாடி போனால் நம்ம மேப் பார்த்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்டில் வந்தால் நம்ம முன்னாடியே பார்த்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குங்க, ஓகேங்களா? இந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா ஒரே டைமில் கண்டிப்பாக ஒர்க்கே ஆகாது. ஏன்னா நீங்கள் மல்டி டைம்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணும் போது தான் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நானே வந்து 1 hour கிட்டத்தட்ட, கண்டிப்பாக 1 hour ஆயிருக்கும், 1 hour கிட்டத்தட்ட நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சக்ஸஸ் ஆன பிறகு தான் வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை போடுவேன், ஓகேங்களா? ஹாரன்ஸ் வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுவும் நான் போட போகிறேன். நான் போடனாலும் கௌதம் கேமிங் சேனலில் போட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக போடுவார், ஓகேங்களா? பாருங்கள், கம்யூனிட் டேப்பில் போட்டு விட்றேன், கிளிக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம வந்து 4th கேமரா வச்சா மற்ற கேமரா வியூஸ் மாற்றும் போது பஸ்ஸு கூடயே போவோம், பட் 3rd கேமரா வியூ வைக்கும் போது மட்டும் அந்த இடத்துல பேஸ் ஆகிடும். நான் திரும்பவும் காமிக்கிறேன், பாருங்கள்.
இந்த கேமரா வியூ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பல ட்ரிக்ஸ் இருக்குது, நான் அதையும் கொண்டு வரோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து தேர்ட் கேமராவை வச்சாச்சு. தேர்ட் கேமரா வந்து எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே பேஸ் ஆகிடும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படியே இப்போ பாருங்கள் பஸ் மாடணும், அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே வர வேண்டியதாக. இது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பக்கமான ட்ரிக்கு ஓகேங்களா. இது மல்டிப்ளேயர் மோடில் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டுன்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா. பாருங்கள் பஸ்ஸு அரசிக்கிச்சு. ஆல்ரெடி ஒரு ட்ரிக்கு சொல்லியிருக்கேன், அது ஒரு ட்ரிக்கு தான் பஸ்ஸு டிரைவரே எல்லாம் மூவ் பண்ண வைக்கிறது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. இது நம்ம சேனலில் சொல்லக்கூடிய ரெண்டாவது ஒரு ட்ரிக்கு, பஸ்ஸு வேறு மாட்டிக்கிச்சு. நான் திரும்பவும் இந்த ட்ரிக்கை ஃபுல்லாக சொல்கிறேன் ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியலைன்னா திரும்பவும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா. இங்கே அப்ளை பண்ணியே தான் இருக்குது பாருங்கள், நான் இன்னொரு தடவை ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த க்ரேன் சர்வீஸையும் அந்த பேஸ் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணணும். ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி க்ரேன் சர்வீஸையும் அந்த பேஸ் பண்ணி ஒரே டைமில் கிளிக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் வீடியோ எடுத்திருக்கேன், ஒரே டைமில் கிளிக் பண்ணால் ஒரே அட்டெம்ப்டில் வராது, மல்டி டைம் நீங்கள் அட்டன் பண்ணால் தான் வரும் ஓகேங்களா. பாருங்கள் எப்படி இருங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது தான் வரும். ஒரு விஷயம் முதலே கற்றுக்கிட்டால் அதுவும் சுவாரஸ்யமாக இருக்காது, அதுக்காக தான் பாருங்கள். ஓகே இப்போ ரெண்டுமே ஒரே டைமில் வந்துச்சு, க்ரேன் சர்வீஸு அடுத்து ரெஸ்ட்டு, இது ரெண்டுத்துமே கேன்சல் பண்ணி விட்டுறலாம். இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், க்ரேன் சர்வீஸையும் டிரைவரோட ஆப்ஷனையும் ஒரே டைமில் கிளிக் பண்ணணும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்துடுது, இது ஃபஸ்ட் டைம்லேயே வந்துது பாருங்கள். க்ரேன் சர்வீஸ் வந்து டிரைவர் பின்னாடி நிற்கிறாரு. இப்போ டிரைவரை நீங்கள் மூவ் பண்ணும்போது டிரைவர் மூவ் ஆக மாட்டார், ஓகே இது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இப்போ வந்து இன்ஜினை ஆஃப் பண்ணுங்கள், ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விட்ருங்க, இருங்க இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்துருங்க, திருப்பி இன்ஜினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ்ஸு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஒர்க் அவுட் ஆகிறதுல நம்ம ட்ரை பண்ண மல்டி டைம் ட்ரை பண்ணோடனே இது வந்துடும். இப்போ கேமரா வியூ மாற்றினோடனே பஸ்ஸு கூடயே போவோம். இப்போ ஃபோர்த் கேமரா வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு கேமரா, இப்போ செகண்டு, இப்போ தேர்ட் கேமரா வந்தாச்சு ஓகேங்களா. இப்போ பாருங்கள் கேமரா லாக் ஆகிடுச்சு, தேர்ட் கேமராவில் வந்தோடனே கேமரா லாக் ஆகிடும், பஸ்ஸு மாறின்னு போயிட்டே இருக்கும். பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்துகிட்டே ஆப்ரேட் பண்ண வேண்டியதான். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நிறைய பேர் வந்து மை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அது மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. பஸ் ஸ்டிமுலேட்டர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல் இருக்குது, அதனால் வந்து என்னால் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், கஷ்டம் இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கும்போது ஒரு சேனல் சப்போர்ட் பண்ணும்போது இன்னொரு சேனலை சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணுறதில்ல. பாருங்கள் இப்போ பஸ்ஸு வேறு கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு, டேர்ன் பண்ணிட்டு வர மாதிரி தான். பின்னாடி போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லெஃப்ட் சைடு ரைட் சைடு டாப்பில் மேப் இருக்கும், அதை பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு சிம்பிளான ட்ரிக் தான், பட்டு இது வரைக்கும் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் தமிழில், மற்ற லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தமிழில் இன்னும் யாரும் சொல்லலை, தமிழ் யூடியூபர் சரி நம்ம போட்டு விடுவோம், தமிழில் யாருக்கும் தெரியாது அதுவும் காரணம். இன்னொருத்தர் வந்து பிரவீன் விஐபி, அவர் வந்து கேட்டிருந்தார் என்கிட்ட டெலகிராமில், ப்ரோ இந்த வீடியோ போடுங்கன்னு, அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அது இல்லாமல் இந்த ஜெட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டக்டரும் இருப்பார், டோர் இருக்காது கண்டக்டர் இருப்பார். இது எப்படி கொண்டு வரது, இதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜெட் பஸ் கண்டக்டர்னு போட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து கற்றுக்குங்க ஓகேங்களா. இந்த ஜெட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டிரைவரு கண்டக்டரும் இருப்பார், டோர் இருக்காது ஆனால். பாருங்கள் எப்படி இருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சா இல்லையான்றது எனக்கு தெரியணும் ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.